பேரன்புமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத். அன்பிற்குரியவர்களே, சென்ற வாரத்தினுடைய ஜுமா பிரசங்கத்தில் ஒரு கலாச்சார சீரழிவின் சில செய்திகளை நான் உங்களிடத்திலே தொட்டு பேசினேன். உண்மையில் இன்று இருக்கக்கூடிய இந்த உலக அமைப்பு, உலகம் சென்று கொண்டிருக்கின்ற வேகம், இது எல்லா சமூக மக்களையும், உலகத்தினுடைய அத்தனை மனிதர்களையும் பாதித்துக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் முஸ்லிம்களையும் இது பாதிக்கின்றது என்பதுதான் நமக்கு மிகப்பெரிய வேதனை. அனைத்து சமூக மக்களும் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள். கலாச்சார சீரழிவு அனைவரையுமே தொற்றிக் கொண்டிருக்கின்றது. இதனால் மிகப்பெரிய கேடுகள் உலகத்தில் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை எல்லோரும் அறிவார்கள். இந்த கலாச்சார சீரழிவின் காரணமாக ஏற்படக்கூடிய நோய்கள், அதனால் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கங்கள், இதன் காரணமாக அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதை உலகத்தினுடைய அத்தனை மக்களுமே உணர்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய உம்மத் என்பது ஒரு தெளிவான நெறிமுறை கொடுக்கப்பட்ட உம்மத். எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகளை தாங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு சமூகம். அல்லாஹ்விடத்திலிருந்தும் அவனது ரசூலிடத்திலிருந்தும் மிகச்சிறந்த வழிகாட்டுதல்களை, ஆக கடைசியாக சிறுநீர் கழிப்பது கூட எப்படி என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். எனவே முஸ்லிம்கள் தங்களுடைய பாதையிலிருந்து பிறந்து விடுகின்றார்கள். முஸ்லிம்களும் இந்த கலாச்சார சீரழிவிலே தங்களை மாட்ட வைப்பதற்கு அறிந்தோ அறியாமலோ அவர்கள் ஆட்பட்டு விடுகின்றார்கள் என்ற செய்திதான் நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. இதுதான் ஒட்டுமொத்த உம்மத்திலும் ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இதிலிருந்து எப்படி பாதுகாக்க வேண்டும்? அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையில் ஒரு அற்புதமான சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகின்றார். அடிமையாக விற்கப்படுகின்றார்கள். அந்த அடிமையை அந்த நாட்டினுடைய ஒரு மந்திரியின் மனைவி தன்னுடைய வீட்டிலே சேவகம் செய்வதற்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடிமையாகவே வைத்துக் கொள்கின்றார். வீட்டினுடைய வேலைகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிமை என்ற ரீதியில் பார்த்துக் கொண்டே வருகின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகு இந்த உலகத்தினுடைய மொத்த அழகிலும் பாதி அழகு கொடுக்கப்பட்ட பேரழகர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த அழகின் மீது இந்த பெண் மையல் கொண்டு விடுகின்றாள். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஆவல் அவளிடத்திலே நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து ஒரு நாள் காத்திருக்கின்றார். அன்றைக்கு அவருடைய கணவர் வெளியிலே சென்று விட்டார். அமைச்சரவையின் ஏதோ ஒரு செயல்பாடுகளுக்காக வேண்டி அவர் வெளியே சென்று விட்டார். அந்த நேரத்தில் இருவர் மட்டும் தனித்திருக்கின்றார்கள். தன்னுடைய வேலைக்காரர் மட்டுமல்ல, அடிமை, கொத்தடிமை, எந்த காரணத்தை முன்னிட்டும் அவர் வெளியே செல்ல முடியாது, எதற்கும் அவர் மறுக்க முடியாது. எஜமானி கட்டளையிட்டு விட்டால் அதை கேட்டே ஆக வேண்டும் என்ற நிலையில் உள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வீட்டிலே அவர்கள் இருக்கின்றார்கள், அந்த எஜமானி அம்மா இருக்கின்றார். இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வீட்டிலே இருந்தார்களோ அந்த வீட்டிலே இருந்த அந்த பெண், அந்த எஜமானி நபி அவர்களை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
மிக அற்புதமான அழகு கொண்ட அந்த வாலிபரை தன்னுடைய இச்சைக்கு இணங்குமாறு அழைக்கின்றார். ராவதத் என்றால் இச்சைக்கு இணங்குவதற்காக வேண்டி அழைப்பதற்கு பெயர். இங்கு அல்லாஹ் குர்ஆனில் ராவதத் என்ற அந்த சொல்லை பயன்படுத்துகின்றான். இந்த சொல் தவறான இச்சைக்கு அழைப்பதற்காக வேண்டியே பயன்படுத்தக்கூடிய சொல். அதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஏனென்றால் சில பேர் விமர்சனம் செய்கின்றார்கள், ஜும்மா பயான்களிலே அதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் நாசூக்காக சொல்லி புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இருந்தால் வேறு, நாசூக்காக நாம் சொல்லும் பொழுது யாரையோ சொல்கின்றார்கள் என்பதாக போய்விடுகின்றார்கள். தெளிவாக சொல்லும் பொழுதுதான் இல்லை, இது நம்மை குறிக்கிறது, நம்முடைய வாழ்வியலை நெருங்கி வருகிறது என்பதாக அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். அல்லாஹ் பல நேரங்களிலே அல்லாஹ் நினைத்திருந்தால் ஃபிரௌனை சொல்வதை விட்டும் தவிர்ந்திருக்கலாம், அபு ஜஹலை சொல்வதை விட்டும், அபு 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 லஹபை சொல்வதை விட்டும் தவிர்ந்திருக்கலாம். எத்தனையோ செய்திகளை சொல்லுகின்றான், மிக மோசமான விளைவுகளை கொடுத்த செய்திகளை சொல்கின்றான், அவைகளிலிருந்து அல்லாஹ் தவிர்ந்திருக்கலாம். அல்லாஹுடைய நாசூக் இல்லாத தன்மையா நமக்கு வந்து விட போகிறது? அல்லாஹுவை விடவா நாம் நாசூக்காக ஒன்றை பேசிவிடப் போகின்றோம்? இல்லை, சில நேரங்களிலே மிக தெளிவாக சொல்லிவிட்டு அல்லாஹ் அதையும் சொல்லுகின்றான். குர்ஆனிலே எப்படி கொசுவை பற்றி எல்லாம் சொல்லலாம் என்று கேட்கின்றார்கள். இதை விட அற்பமான ஒரு ஜந்து இருந்தாலும் கூட அதை பற்றியும் அல்லாஹ் சொல்லுவான், அதில் அவன் வெட்கப்பட மாட்டான். மக்களுக்கு படிப்பினை வேண்டும் என்றால் அதை பற்றியும் அல்லாஹ் சொல்லுவான் என்பதாக தன்னுடைய அருள்மறையில் அதற்கு விளக்கமும் தருகின்றான். எனவே நான் இங்கு சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு வேண்டுமானால் ஒரு சிலருக்கு முகம் சுளிப்பை ஏற்படுத்தலாம். சில நேரங்களில் சில செய்திகள் தெளிவுபடுத்தப்படாவிட்டால் அதிலிருந்து மீள்வது மனிதனுக்கு சிரமமாகிவிடும். மிக தெளிவாக கேட்க வேண்டும். மனநோய் உள்ள சிலரை நீங்கள் அழைத்துக் கொண்டு சைக்காலஜிஸ்ட், மனநோய்க்கு பார்க்கக்கூடிய மருத்துவரிடத்திலே சென்றால் அவர் சில கேள்விகளை கேட்பார், அது அப்பட்டமாக அசிங்கமாக இருக்கும். ஆனால் அதை கேட்டு இவருடைய உள்ளத்தில் இருந்து வெளிவந்த பிறகுதான் அவர் உள்ளத்திலே இருக்கக்கூடிய நோயை இவரால் கண்டுபிடிக்க முடியும். அதுபோல சில நேரங்களிலே சமுதாயத்தினுடைய மனநோய்க்கு மருத்துவம் பார்க்க வேண்டியிருக்கின்றது, அந்த நேரத்தில் சில செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட நேரம் தெளிவாக சொல்லாமல் மூடி மறைத்து எல்லோரும் நாசூக்காக புரிந்து கொள்வார்கள் என்று அறிவுஜீவிகளும் புத்திசாலிகளும் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் அது நம்முடைய தவறல்ல, உம்மத்தை பற்றி நீங்கள் விளங்காமல் இருப்பதனுடைய தவறு. இந்த உம்மத்தில் ஆக கடைசியான அறிவுள்ளவரும் இருக்கின்றார். தெளிவாக சொல்லாமல் புரியவே புரியாது என்ற நிலையில் உள்ளவரும் இருக்கின்றார். அவருக்கும் தெரிவதை போல்தான் இந்த நேரங்களிலே நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த வீட்டிலே இருந்த அந்த பெண்மணி யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை தன்னுடைய இச்சைக்கு இணங்குமாறு அழைக்கின்றார். இச்சைக்கு அழைக்கின்றார், யூசுஃபை அழைக்கின்றார். அழைத்து விட்டு அவர் என்ன செய்கின்றார், கதவுகளை தாளிட்டு விடுகின்றார். தஃப்சீரிலே வருகின்றது ஆறு கதவுகள் இருந்தன. மெயின் டோருக்கும் இவர்கள் எங்கே நின்று கொண்டிருக்கின்றார்களோ இந்த இடத்திற்கு மத்தியிலே ஆறு கதவுகள் இருந்தன. ஆறு கதவுகளையும் அவர் தாளிட்டு விட்டுதான் யூசுஃபை அழைக்கின்றார். காலத் ஹைத்தலக், தெளிவான வார்த்தையை சொல்லுகிறான். காலத் ஹைத்தலக், அந்த பெண் இப்பொழுது என்னுடன் நீ வா என்று சொன்னாள். வா, யாரும் இல்லை, கதவுகளை தாளிட்டு விட்டேன், இந்த வீட்டின் எஜமானி நான், நீ என்னுடைய அடிமை, இந்த சூழலிலே யாரும் உன்னை பார்க்க மாட்டார்கள், எந்த பயமும் உனக்கு தேவையில்லை, இந்த அரண்மனை போன்ற வீட்டில் நானும் நீயும் மட்டும்தான் தனித்திருக்கின்றோம், யாராவது வெளியில் இருந்து வர வேண்டும் என்றால் ஆறு கதவுகளையும் உடைத்துக் கொண்டுதான் உள்ளே வர வேண்டும், நீ கவலைப்படாதே, நீ அழைக்கவில்லை நான் அழைக்கிறேன். காலத் ஹைத்தலக், வா. யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் அப்போது எப்படி நடந்து கொண்டார்? யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு ரப்பி
அசனமத்துவாய், என்னை விலைக்கு வாங்கினாரே, உன்னுடைய கணவர் என்னுடைய எஜமானன், அவர் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார், என்னை கண்ணியமாக வைத்திருக்கின்றார், எந்த நேரத்திலும் நான் அவருக்கு மாறு செய்ய மாட்டேன், உங்களோடு நான் தவறாக நடக்க மாட்டேன். அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், ரப்பிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஓடினார். முதல் கதவை திறக்கின்றார், அடுத்த கதவு தென்படுகிறது, அதையும் திறந்துவிட்டு வெளியே ஓட பார்க்கின்றார், அதற்கு அடுத்த கதவையும் அவர் திறக்கப் போகின்றார். அந்த நேரத்தில் இந்த பெண் பின்னால் இருந்து அவரை துரத்திக் கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் அவருடைய பின்னால் இருக்கும் சட்டையை பிடித்து இழுத்து கிழித்து விடுகின்றார். ஏனென்றால் அவர் தப்பித்து ஓடுகின்றார், தப்பித்து ஓடுகின்றார். ஆறாவது கதவை திறந்து பார்க்கின்றார், எதிரிலே அவரின் கணவனும் தன்னுடைய எஜமானருமான அந்த அமைச்சர் நின்று கொண்டிருக்கின்றார். பெண்கள் உடனே நிலைமையை மாற்றி விடுகின்றார், என்னோடு உறவு வைப்பதற்கு யூசுப் என்னை அழைத்தார் என்பதாக தன்னுடைய கணவரிடத்திலே குற்றச்சாட்டை கொடுக்கின்றார். யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் மிரண்டு போய்விடவில்லை, என்ன நடக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் அதை வேறொரு வசனத்திலே சொல்லுகின்றான், ஏன் அப்படி நடந்தது என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் உங்களுக்கு அதை சொல்லுகின்றேன். அந்த நேரத்தில் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் நிதானமாக நின்று பதில் கொடுக்கின்றார்கள், இல்லை, என்னை அவர்தான் தவறான செயலுக்கு அழைத்தார், நான் இதற்கு உடன்படவில்லை என்று சொன்னதும் பெரிய இடம், மேலிடம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதுதான் நடைமுறைக்கு வரும். எனவே உடனே அங்கு தீர்ப்பு அளிக்கப்படுகின்றது, யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சிறை தண்டனை. அதையும் அந்த எஜமானியே சொல்லுகின்றார், நீ இதை ஒத்துக்கொண்டு என்னுடன் இணங்கிவிட்டால் உனக்கு ஒன்றுமில்லை, இல்லை என்றால் நான் உன்னை சிறையில் அடைப்பேன். யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த செயலை செய்வதை விட, அல்லாஹ்விற்கு மாற்றமான ஒரு செயலில் ஈடுபடுவதை விட எனக்கு சிறையே நல்லது, சிறையில் அடைத்து விடுங்கள். சிறையில் அடைக்கப்படுகிறது. பிறகு இவர்களுக்கு உள்ளூர உணர்வு, இப்படிப்பட்ட நல்லவர் ஒருவரை சிறையில் அடைத்து விட்டோமே, அவரை வெளியே எடுப்போம் என்று யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே ஒரு காவலாளியை விட்டு, நீங்கள் வெளியே வாருங்கள், அரசு உங்களை விடுதலை செய்ய போகின்றது என்று அமைச்சர் தபால் கொடுத்து அனுப்பி வைக்கின்றார், நீங்கள் வெளியே வாருங்கள். காவலாளி போய் சொல்லுகின்றார், அரசு உங்களை விடுதலை செய்து விட்டது, நீங்கள் வெளியே வாருங்கள். யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அப்போதுதான் கேட்கின்றார்கள், நீங்களாக சிறையில் அடைத்து விட்டு நீங்களே என்னை விடுதலை செய்வீர்களா? என் மீது போடப்பட்டிருக்கின்ற பழிச்சொல் நீங்க வேண்டும், இல்லை என்றால் வெளியில் இருப்பதை விட இந்த சிறையில் இருப்பதே எனக்கு சிறந்தது, இந்த பழியை நான் சுமந்து கொண்டு நான் வெளியில் வரமாட்டேன், நீங்கள் செய்த அந்த செயல் தவறு, நான் பரிசுத்தமானவன் என்பதை நீங்கள் வெளியிலே அறிவிப்பு செய்யுங்கள், அதற்கு பிறகு நான் வெளிவிடுகிறேன். வரல, இருந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரஹிமல்லாஹு அஹி யூசுப், இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், என்னுடைய அருமை சகோதரர் யூசுப், சிறைச்சாலை எவ்வளவு மிகப்பெரும் கடும் தண்டனையை கொடுக்கும் என்பது தெரியும், அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவருவதற்காக வேண்டி அவருக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது, அவர் நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார். நானாக இருந்தால் என்னிடத்திலே விடுதலைக்காக வேண்டி, விடுதலை உங்களை விடுதலை செய்யப்பட்டு விட்டது, நீங்கள் வாருங்கள் என்று சொன்னாரே, அந்த அழைப்பாளருக்கு நான் பதில் கொடுத்திருப்பேன், அஜப்து, நான் அவருக்கு பதில் கொடுத்து வெளியே வந்திருப்பேன். அல்லாஹ் அவருக்கு கிருபை செய்தான், அவர் உள்ளேயே இருந்து விட்டார். இந்த அத்தனை செய்திகளையும் அல்லாஹ் சொல்லுகிறான். சரி, ஏன் அவர் அந்த இடத்தில் மிக அழகாக இப்படிப்பட்ட ஒரு செயலில் ஈடுபடாமல் அவர் தவிர்ந்து கொண்டார்? அல்லாஹ் அதை குர்ஆனிலேயே சொல்கிறான், தன்னுடைய இறைவனின் அத்தாட்சியை அவர் அந்த இடத்தில் பார்த்தார், அதை பார்க்காமல் இருந்தால் அவர் ஒரு சமயம் தவறில் ஈடுபட்டு இருக்கலாம். என்ன அத்தாட்சி? திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் பல்வேறு விதமான செய்திகளை சொல்கின்றார்கள், ஆனால் இவை அனைத்திற்கும் மேல்
ஒரு மனிதன் தவறில் ஈடுபடும் பொழுது அந்த இடத்தில் அல்லாஹ் அவனை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இன்றைக்கு நமக்கும் காட்டுவான் அதே யூசுஃபிற்கு காட்டியது. எந்த தவறில் ஈடுபடும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அப்படிப்பட்ட நிலையில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். நாமும் அந்த தவறில் ஈடுபடாமல் அல்லாஹ்விற்கு உகந்தவாறு அவனுடைய விருப்புக்குரிய செயல்களை நாம் செயல்பட்டால் அதை காட்டுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஷுடைய நிழலிலே இருக்கின்ற ஏழு நபர்களில் ஒருவரை பற்றி சொல்லுகின்றார்கள். ரஜுலன் தஅத்துஹு இம்ராத்துன், ஒரு மனிதர் அல்லாஹ்வை பயந்த அந்த மனிதரை நாளை மறுமையிலே வெயில் கொடுமையாக இருக்கின்ற நேரத்தில் தன்னுடைய அரசிற்கு அழைப்பான், அரசினுடைய நிழலிலே அவருக்கு இடம் கொடுப்பான். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தஅத்துஹு இம்ராத்துன் தஅத்து ஹுஸ்னிம் வஜாத்து மன்ஸபிம் வஜமாலின். சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதல்ல. அதைவிட வேறு ஏதாவது ஒன்று இருந்தால் அதை சொல்லலாம். ஒரு பெண் அவரை அழைத்தார் என்று சொல்லவில்லை. செல்வமும் செல்வாக்கும் வனப்பும் உள்ள ஒரு பெண் அவரை அழைத்தார். தாத்து மன்சபின், அவருக்கு செல்வாக்கு இருக்கின்றது, உயர்ந்த குடும்பத்து பெண், யாரும் அவரை தவறாக சொல்ல முடியாது. அவர் தவறு செய்திருந்தார் என்று தெரிந்தாலும் கூட இவர்கள் மறைத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட குலத்தின் பெண், தாத்து மன்சபின் ஒரு ஜமாலின், சாதாரண பெண்ணும் அல்ல, அந்த குலத்திற்கே உரிய வனப்பும் அழகும் அவர்களிடத்தில் இருந்தது. அந்த பெண் அழைத்தாள் இந்த மனிதனை, இந்த வாலிபனை. அப்போது அவர் சொன்னார், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், இந்த செயலுக்கு நான் உடன்பட மாட்டேன் என்று ஒதுங்கிக் கொண்டார். இவ்வளவுதான் நடந்துச்சு. வாழ்க்கையில் இந்த ஒன்றை தான் அவர் செய்தார் வைத்துக் கொள்வோம், வேறு எதுவுமே அவர் செய்யவில்லை என்றாலும் கூட அல்லாஹ் இந்த செயலுக்காக வேண்டி நாளை மறுமையிலே அவருக்கு அர்ஷினுடைய நிழலை கொடுக்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பல்வேறு விதமான சமூக சீரழிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மிகவும் அபாயகரமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முஸ்லிமான உம்மத்தை தவிர இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை. நபி அவர்கள் அத்தனை செயல்களையும் மிக தெளிவாக இந்த உம்மத்திற்கு வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அனைத்தும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஆண்கள் தவறிழைப்பதை விட மிக அதிகமாக பெண்கள் தான் தவறுக்கு அழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர். ஆண்களிலும் இருக்கின்றது, ஆண்களிலும் மிகப்பெரிய தவறுகள் இருக்கின்றது. ஆனால் பெண்கள் இதைவிட ஒருபடி மேலே போய் தவறுகளுக்கு அழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதிலிருந்துதான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் கியாமத்தினுடைய அடையாளங்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள், கடைசி நாளில், கடைசி நாளினுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? நிசா உன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன் ருஊசுஹுன்ன கஸ்னாமில் புஹ்த். சில பெண்கள் வருவார்கள், அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணமாக காட்சி தருவார்கள். மாயிலாத்துன் கேட்வாக், அப்படியே ஒய்யாரமா நடப்பாங்க. முமீலாத்துன், அந்த நடையிலேயே பலரை அவர்கள் கவர்ந்திழுப்பார்கள். மாயிலாத்துன் முமீலாத்துன், அவர்களுடைய நடையும் ஒய்யாரமாக இருக்கும், அந்த நடையில் மயங்கி பல ஆண்கள் அவர்களிடத்திலே சேர்ந்து விடுவார். ரூசுஹுன்ன காஸ்னாமில் புஹ்த், அவர்கள் தலையில் கொண்டை போட்டிருப்பது ஒட்டகத்தினுடைய திமில்களை போன்றிருக்கும், அது அழகுக்கு சொல்லப்படுவது. இந்த நாடுகளில், மேலை நாடுகளில், வேறு அரபு நாடுகளில் இன்னும் போய் பார்த்தாலும் இதுதான் அவர்களுக்கு அழகு. ஆர்டிபிஷியல் கொண்ட, செயற்கையான கொண்டையை செய்து வைத்திருப்பார்கள். ஆனால் மேலை நாடுகள், இங்க நம்ம நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ குளிச்சுட்டு வந்தது மாதிரி வந்தாதான் அவங்களுக்கு அது அழகு. முன்னையெல்லாம் அம்மா உட்கார வைப்பாங்க, பெண் பிள்ளைகளுக்கு தாங்களே பின்னல் செய்து விடுவார்கள், ரெட்டை ரெட்டை சட பின்னி விடுவாங்க, அதில் அவர்கள் அழகு பார்த்து அவர்களை அனுப்பி வைப்பார்கள். இப்ப அப்படி கிடையாது, குளிச்சது மாதிரி தலைவிரி கோலமா அப்படியே வரணும், இதுதான் இப்பொழுது அழகு.
எங்கெங்கு எது அழகு என்று செயல் சொல்லப்படுகின்றதோ அந்த அழகுக்கு பிறரை இழுப்பவர்களாக இருப்பார்கள். இன்னும் சில நேரங்களில் நாம் கேள்விப்படுகின்றோம், இப்பொழுது இன்னும் அபாயகரமான ஒன்று ஆரம்பித்திருக்கின்றது, ஆன்லைன் சினா, ஆன்லைனிலே விபச்சாரம். வடநாட்டார்கள் நம்முடைய பிள்ளைகளை மிக எளிதாக இதிலே கவர்ந்து விடுகின்றார்கள். ஏனென்றால் இப்பொழுது வந்திருக்கின்ற ஸ்மார்ட் போனும் இன்டர்நெட்டும் இதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்கிறது. உட்கார்ந்துட்டு இவர் என்ன செய்கின்றார் என்பதை பக்கத்தில் இருப்பவர் கூட பார்க்க முடியாது, அந்த அளவிற்கு அதில் எல்லாவற்றையும் செய்து விடலாம். இங்கிருந்து கொண்டே உங்களுக்கு யார் தேவை, எப்படிப்பட்டவர்கள் தேவை என்பதை இவர்கள் அதிலேயே சர்ச் பண்ணி கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அவர்களை எங்கு எப்பொழுது என்ன ரேட்டில் தொடர்பு கொள்ளலாம் என்று அத்தனை விவரப்பட்டியலும் வந்துவிடும். இவர்களும் யாருக்கும் தெரியாமல் போய் இந்த வேலையை செய்து முடித்து விட்டு வந்து விடலாம். இதில் இன்று பல பேர் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நீங்க இப்படி பேசலாமா, இதையெல்லாம் பேசாவிட்டால் இதிலிருந்து தவிர்ந்து கொள்வது முடியாத காரியம் என்னவோ என்று தெரியாது. இதுவும் இன்றைக்கு மிக புதிதாக வந்திருக்கின்றது. நாம் காலத்தினுடைய மிக மோசமான ஒரு இடத்தில் இருக்கின்றோம். எனவேதான் உங்களுக்கு சொன்னேன், இந்த பிரச்சனைகளை இப்படியெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம், இன்னும் எத்தனை இருக்கின்றது என்றும் சொல்லிக்கொண்டு போகலாம். அதுவல்ல, நான் அதனுடைய தீர்வையும் இங்கே உங்களிடத்திலே சொல்லிவிடலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இதற்கான தீர்வு என்ன? ஏற்கனவே நான் உங்களிடத்தில் ஒரு தீர்வை சொன்னேன். அந்த தீர்வு தற்காலிக தீர்வு. நீங்கள் ஒன்றாக அமர்ந்து கூட்டு தாலிம் படிப்பது, ஒன்றாக அமர்ந்து உணவு உண்பது, நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் ஒன்றாக அமர வேண்டும், ஒன்றாக உணவு பரிமாறி ஒன்றாக சாப்பிட்டு நிம்மதியாக பேசி கலைந்து இட வேண்டும். உள்ளத்தில் இருக்கின்ற பல்வேறு பாதிப்புகள் இதிலே மட்டுப்பட்டுவிடும். தனிமையை நாடி செல்லக்கூடியவர்களில் இருந்து வெளிவிடுவார்கள். என்ன நிலைமை என்பது அந்த உணவு தட்டிலேயே தெரிந்துவிடும். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தும் ஒன்று இதிலே. இதுவெல்லாம் தற்காலிக தீர்வு. உண்மையான தீர்வு என்ன? நிச்சயமான தீர்வு என்ன? நிச்சயமான உண்மையான தொட மிக தூர நோக்கான ஒரு தீர்வை நோக்கி நாம் செல்ல வேண்டும். ஆனால் அந்த தீர்வு இல்லாததன் காரணமாகத்தான், அந்த நிலை இந்த உம்மத்தில் இருந்து போய்விட்டதன் காரணமாகத்தான் இத்தனை விதமான பிரச்சனை. பள்ளிகள் இல்லையா இன்றைக்கு? ஒரு காலத்தில் இருந்ததை விட பல மடங்கு பள்ளிகள் அதிகமாகிவிட்டது. இயக்கங்கள் இல்லையா? ஒரு காலத்தில் இருந்ததை விட பன்னூற்று கணக்கான இயக்கங்கள் உலகெங்கும் வியாபித்திருக்கின்றது. என்னதான் இல்லை, இங்கு எல்லாமே முன்பை விட அதிகமாக இருக்கின்றது. ஒரு நேரத்தில் உம்ரா என்றாலே என்னவென்று தெரியாது. இன்றைக்கு கேட்டால் இப்பதான் உம்ராக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், யாரை கேட்டாலும் சொல்றாங்க. ஹஜ்ஜிற்கு செல்பவர்கள் ஒன்றுக்கு பல முறை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. முன்பெல்லாம் யாராவது ஒருவர் ஒரு ஊரிலே ஹாஜியாக மாறிவிட்டால் அவரை ஊர் எல்லைக்கு சென்று மாலையிட்டு வரவேற்றுக் கொண்டு வருவார்கள். காரணம், போய் திரும்பி உசுரோடு வந்ததே பெருசு. இன்றைக்கு நினைப்பவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல முடிகிறது, நினைத்த நேரத்தில் உம்ராவுக்கு செல்ல முடிகிறது. அப்ப வணக்கங்கள், வணக்கங்கள் இருக்கிறது. பள்ளிவாசல்கள் அதிகமாகிவிட்டன. தொழக்கூடிய நபர்களினுடைய விழுக்காடு 20 வருடங்களுக்கு முன்னால் 9% இருந்த தொழுகையாளிகள் இன்றைக்கு கணக்கெடுக்கும் பொழுது 40% உயர்ந்திருக்கின்றார்கள். குறிப்பாக சிட்டி என்று சொல்லப்படக்கூடிய நகரங்களில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் மிக அதிகமாக தொழுகையில் ஈடுபடுகின்றார்கள். இருந்தும் இந்த குற்ற செயல்களும் பாவங்களும் அதிகரிப்பதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு காலையில 6 மணி சுபுஹ் தொழுது முடிச்சிட்டு நான் ஒரு இடத்திற்கு செல்வதற்காக வேண்டி வண்டியில போயிட்டே இருக்கிறேன். அதனுடைய பிளாட்ஃபார்ம், மெயின் ரோடு பிளாட்ஃபார்ம்ல ஒரு முஸ்லிம் யுவதி, ஏறத்தாழ என்னுடைய கணிப்பிற்கு 10ஆம் வகுப்பு அல்லது 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, ஸ்கூல் யூனிஃபார்மோட முஸ்லிம் பெண் இன்னொருவரோடு சல்லாவித்துக் கொண்டிருக்கின்றது. நான் பார்த்து விட்டு போய்விட்டேன். சற்று தூரம் சென்றதற்கு பிறகு பின்னாலேயே அதே பைக்கில் எத்தனை மணிக்கு, 6 மணி 6:15 வராங்க. இந்த பெண்ணை யார் விட்டது? 6 மணிக்கு எந்த ஸ்கூல் திறந்திருக்குது? 6 மணிக்கு யார் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்கிறார்?
அரண்மனைக்கு அவர் தயாராக வேண்டும் என்றால் தன்னுடைய வீட்டிலே அவர் எப்பொழுதே முன்னால் எழும்ப வேண்டும். இதற்கு யார் ஒத்துழைப்பு கொடுப்பது? இந்த கண்காணிப்பை மறந்தது யார்? இவர் எங்கு செல்லுகின்றார், என்ன செய்கின்றார் என்று பார்ப்பதற்கு விட்டது யார்? இந்த அத்தனை குறைகளையும் இந்த அத்தனை குற்றங்களையும் செய்ததற்காக வேண்டி அந்த பெற்றோர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஜோடிகளை அவர்களுடைய பெற்றோர்கள் முன்னிலையிலே கொண்டு வந்து நிறுத்தினால் கூட, என் பிள்ளை ரொம்ப பரிசுத்தமானது, எதுவுமே செய்யாது, நீங்க ஒண்ணும் செய்யாது, என் பிள்ளையம்மா இப்படி சொல்லிட்ட, அம்மா என்று சொல்லக்கூடியவர்கள் அமுக்கறையா இருக்கிற பெண்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தவறி செல்லலாம். ஏனென்றால் மனதில் இருக்கக்கூடியதை வெளிப்படுத்தாமல் பூட்டி வைக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களிடத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த நிலைகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும், சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்மிடத்திலே வரவேண்டிய மிகப்பெரிய ஒன்று, முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய தொடர்பு வர வேண்டும். இல்லை என்றால் இந்த சமூகத்தை நாம் அத்தனை சீக்கிரம் நாம் இழந்து விடுவோம், தொழுகின்றோம். இப்போ ஒரு சமுதாயத்தை சிலர் உருவாக்கி விட்டுருக்கிறாங்க, ஜொஹர் தொழுது, அசர் தொழுது, ஜும்மா தொழுது, அப்படி இந்த பக்கம் ஒரு சலாம் கொடுத்துட்டு அடுத்த சலாமே பள்ளியாசல வெளியே தான் கொடுக்கறான். என்ன குர்ஆன் ஹதீஸ்ல எல்லாம் இல்ல, அதுல துவாலாம் கிடையாது. யார் சொன்னா? யார் சொன்னா? தொழுது முடிந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதுக்காரர்கள் வருகிறது. தொழுது முடிந்ததற்கு பிறகு என்னென்ன திக்ரு செய்வாங்கன்னு வருது, எப்படி துவா செய்வாங்கன்னு வருது. தொழுது முடிந்ததற்கு பிறகு நீ துவா செய்ய வேண்டியதில்லை என்று சொன்னவர்கள் தனியாக நீங்கள் இருந்த அல்லாஹ்விடத்திலே அழ வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை? தொழுது முடிந்தவுடன் எழுந்து ஓடி விடுவது அல்லாஹ்வை மிகவும் நெருக்கி வைக்கக்கூடிய செயல்களில் ஒன்று. திக்ர். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு மனிதர் தன்னுடைய பாவத்தை பற்றி சொல்லும் பொழுது, என்னுடைய உள்ளத்திலே பாவ சிந்தனை அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஜ்திபுஹு பித்திக்ர், அஜ்திபுஹு பித்திக்ர, அந்த உள்ளத்தை திக்ரின் மூலமாக நீ பண்படுத்து, ஒழுங்குபடுத்து என்று சொல்லுகின்றார். குர்ஆன் ஓதுதல் என்று விடப்பட்டு விட்டது. எது அல்லாஹ்வை நோக்கி மனிதனை சீக்கிரமாக கொண்டு செல்லுமோ அவைகள் அனைத்தும் இன்று விடுபட்டதாக போய்விட்டது. நினைத்தவர்கள் எழுதுகின்றார்கள், நினைத்தவர்கள் பேசுகின்றார்கள், மாநாடுகள் போடப்படுகின்றது, பள்ளிகள் நிரம்பி வழிகிறது, ஆன்மீகம் வறட்சியாகிவிட்டது, அல்லாஹ்வோடு உள்ள தொடர்புகள் வறட்சியாகிவிட்டது. இதுதான் இந்த உம்மத்தை பாதுகாக்கும், பாதுகாக்கக்கூடிய அந்த ஒன்று இன்று உம்மத்தில் இருந்து வெறுமையாக காட்சி தருகின்றது. உம்மத்தினுடைய உள்ளத்தில் இருந்து எடுபட்டு விட்டது. இதை மீண்டும் கொண்டு வர வேண்டும். புகாரி, புகாரி எங்க போங்க? சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் புகாரி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஹதீஸை தொகுக்கின்றார். புகாரியினுடைய ஒவ்வொரு ஹதீஸையும் எடுத்து தொகுக்க ஆரம்பிப்பார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே சொல்லுகின்றார்கள், ஒரு ஹதீஸை நான் என்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்வதற்கு முன்னால், இந்த ஹதீஸ் அஸ்ஸஹீஹ் அல் ஜாமி அல் புகாரி, இதிலே வர வேண்டும் என்று நான் முடிவு செய்து அதை பதிவு செய்ய வேண்டும் என்றால், பதிவு செய்வதற்கு முன்னால் வது செய்வேன். புரியுங்க, வது செய்வேன், இரண்டு ரக்காத் அல்லாஹ்விடத்திலே தொழுவேன், அந்த தொழுகைக்கு பிறகு துவா செய்வேன், துவாவை முடித்துக்கொண்டு முராக்கபாவில் உட்காருவேன். இந்த ஹதீஸை நான் பதிவு செய்யலாமா வேண்டாமா என்பதாக நான் முராக்கபாவில் உட்காருவேன். அப்பொழுது இது சஹீஹான ஹதீஸ் தான் என்பதாக எனக்கு தெளிவுபடுத்தப்படும். அதற்கு பிறகுதான் நான் என்னுடைய நூலில் அதை பதிவு செய்வேன். மாணவர்கள் கேட்கின்றார்கள், யா ஷேக், உங்களுக்கு அது ஹதீஸ் தான் என்பது எப்படி தெரியும்? இது சஹியான ஹதீஸ் தான் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் முராக்கபாவிலே உட்கார்ந்தால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த ஹதீஸிற்கு ஒரு நூரானியத்து, ஒரு ஒளிவு இருக்கின்றது. என்னுடைய உள்ளத்தில் அந்த ஒளிவு காட்டப்படும். அதற்கு பிறகுதான் நான் அதை பதிவு செய்வேன்.
ஒரு ஹதீச பதிவு செய்வதற்கு முன்னால் நம்முடைய முன்னோர்களின் வழிகாட்டுதல்கள் இப்படி இருந்தன. புகாரியை எடு, ஹதீஸை பாரு என்று சொல்லக்கூடியவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கையை பார்க்க தவறிவிட்டார்கள். எனவே இந்த உம்மத் ஆன்மீகத்திலிருந்து வறட்சியாகிவிட்டது. ஜாருல்லா ஜமஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குரானுக்கு தஃப்சீர் எழுதுகின்றார்கள். முழு தஃப்சீரையும் அவர்கள் எழுதும் பொழுது காபாவிற்கு பக்கத்திலேயே அமர்ந்து அந்த தஃப்சீரை எழுதி முடித்தார்கள். அதனால அவருக்கு பேரே ஜாருல்லா, காபாவிற்கு அண்டை வீட்டுக்காரர் என்று பெயர். அரபியில் ஜாருல்லா என்பதாக பெயர் வைக்கப்படுகிறது. நம்முடைய முன்னோர்கள் எவைகளை எல்லாம் விட்டு சென்றார்களோ அந்த ஆன்மீக சிந்தனையிலிருந்து இந்த உம்மத் வறட்சியாகிவிட்டது. இத்தகைய சமூக சீரழிவுகளை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இந்த உம்மத்தை திக்ருடைய உம்மத்தாக மாற்ற வேண்டும். இந்த உம்மத்தை ஆன்மீகத்தில் ஈடுபட்ட உம்மத்தாக மாற்ற வேண்டும். இந்த உம்மத்தை குரானினுடைய உண்மை தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய உண்மை உம்மத்தாக மாற்ற வேண்டும். அதற்கு நானும் நீங்களும் தலைகீழாக நின்றாலும் முடிய, ஏன்னா நம்முடைய உள்ளத்தில் அத்தகைய தீமைகளிலிருந்து வெளிவரக்கூடிய நிலை இல்லை. எங்காவது ஒரு பசப்பு வார்த்தையை பார்த்து விட்டால் போய்விடுவோம். நானே இருக்கிறேன், ஒரு பயான் செய்யறேன், அந்த பயான் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. அப்படி வெளியில வந்தவன அதிரது செம்ம டாப் அப்படின்னு நினைச்சுக்கோ. உள்ளத்துல அந்த ஒரு புலகாங்கிதம் வரும் பாருங்க, நன்மையெல்லாம் அதோட கீழே போயிடும். அவ்வளவுதான், அதுக்குறை கிடையாது, நன்மை கிடையாது. நாளை மறுமையிலே அல்லாஹ் அழைப்பான், என்னப்பா தம்பி மக்காப்பள்ளியில பயன் பண்ண, ஆமே அல்லாஹ் உன் இல்ம கத்த, இந்த மக்களை எப்படியாவது சீர்திருத்தணும்னு நான் ரொம்ப இதை பத்தி பேசினேன், எனக்கு எல்லாம் தெரியுண்டா. வெளியில வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்றதுக்காக நீ பண்ண, அதுவெல்லாம் உனக்கு அங்கேயே சொல்லப்பட்டு விட்டது. மறுமையில் உனக்கு நரகம்தான் என்று சொல்லி காலை பிடித்தா நரகத்திற்கு. ஒரு செல்வந்தன் தன்னுடைய பேருக்கும் புகழுக்குமாக ஒரு பள்ளியை கட்டிக் கொடுத்தார். அதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே சுவனத்தின் வீட்டை அடைந்து கொள்ளலாம் என்று நினைத்து அவன் இருந்து வெளியில் சொல்லக்கூடிய புகழாரத்தை கேட்டு விட்டான் என்றால் ஒன்றுமில்லை. இவனுடைய காசும் போனது, பணமும் போனது, மக்களிடத்தில் பாராட்டு கிடைத்தது. அவனும் நாளை காலை பிடித்து தரவென்று இழுத்து இவனை நரகத்தில் தூக்கி வீசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். ஆன்மீக வறட்சி இந்த உம்மத்தில் அது இல்லாமல் போய்விட்டது. குரான் ஓதும் போது இருந்த அழுகை இல்லாமல் போய்விட்டது. தொழுகைக்கு பிறகு திக்ருகள் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் வாலாக்கள் என்று சொல்லக்கூடிய இறையன்பை பெற்றவர்களினுடைய நெருக்கத்தை விட்டு மனிதர்கள் தூரமாக்கப்பட்டு விட்டார்கள். தேடுங்கள், அல்லாஹ்வை நெருங்கி இருக்கக்கூடியவர்களை தேடுங்கள். அவர்கள் அல்லாஹ்வையும் அவனது ரசூலையும் பின்பற்றுகின்றார்களா என்று பாருங்கள். அவர்களோடு உங்களுடைய சகவாசங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். இல்லை, இவர் பெரிய பேச்சாளர், இவர் மேடையிலே நன்றாக பேசுகிறார், இவர் இங்கிலீஷ்லையும் பேசுறாரு, தமிழ்லையும் பேசுறாரு, உருதுலையும் பேசுறாரு, எனவே நான் அவரோடு தொடர்பு வைத்திருப்பேன் என்று நினைத்தால் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கின்றோம். நீங்கள் அல்லாஹுடையவர்களோடு தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். யார் அல்லாஹுவை நெருங்கி இருக்கின்றார்களோ அவர்களோடு தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நம்மை சரியான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள். அவர்கள் யார், எங்கே இருக்கின்றார்கள்? தேடுங்கள், அல்லாஹ்வினுடைய நேசம் பெற்றவர்களை தேடுங்கள். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னை பற்றி எழுதுகின்றார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருப்பேன், யா அல்லாஹ், ஏழைகளினுடைய சுபாவத்தோடே என்னை வாழவை, ஏழைகளினுடைய கூட்டத்திலேயே என்னை மூத்தாக்கு, நாளை மறுமையில் ஏழைகளையுடைய என்னை எழுப்பு என்று நான் துஆ செய்வேன். இன்றைக்கு உலகம் முழுக்க பின்பற்றப்படும் மிகப்பெரிய இமாம்களில் ஒருவர், அவர் நினைத்திருந்தால் எத்தனை பெரிய செல்வத்தையும் எடுத்திருக்கலாம், ஆனால் தான் வாழும் பொழுதும் தான் இறக்கும் பொழுதும் வலிய வந்து ஏழ்மையை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று கொஞ்சம் தெரிஞ்சிட்டா போதும், ஆஹா என்ன படாடோபம், என்ன வாழ்க்கை, என்ன ஆடம்பரம், புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வினுடைய தொடர்பில் இல்லை. அவர் இவர்கள் அல்லாஹுவோடு இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது உரைக்கல் அல்லாஹுவையும் அவனது ரசூலையும் தங்களுடைய முன்மாதிரியாக கொண்டு வாழ்க்கையின் எந்த நேரத்திலும் சுன்னத்திலிருந்து வழுவாத நிலை இருக்கும் அவர்களிடத்திலே. படாடோபம் இருக்காது, யாரையும் விரட்டும் தன்மை இருக்காது,
கர்வம் இருக்காது. பத்து பேர் புடைசூழ அப்படியே வரமாட்டாங்க, சாதாரணமாக இருப்பார். அவர்களோடு நம்முடைய நட்பை வைத்துக் கொள்வோம், அவர்களோடு தொடர்புகளை வைத்துக் கொள்ளுங்கள், அப்படிப்பட்டவர்களுடன் ஆலோசனை கேளுங்கள், அப்படிப்பட்டவர்களிடமே மசாயில்களை கேளுங்கள், தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக வறட்சியிலிருந்து இந்த உம்மத் எப்பொழுது வெளிவருமோ அப்போதுதான் சமூக தீமைகளும் நம்மிடத்திலே இல்லாமல் ஆகும். அந்த நாளை எதிர்பார்ப்போம். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஆக்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.